ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அப்போ இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா டாக்ஸோடைய டிவார்மிங் ப்ராசஸை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லும் பார்க்க போகிறோம். டிவார்மிங் கொடுக்குறதுனால பப்பீஸுக்காக இருக்கட்டும், அடல்ட் டாக்ஸாக இருக்கட்டும், என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது, அது மாதிரி கொடுக்காமல் இருந்துச்சுன்னா, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு சின்ன பப்பி ஆறு அடல்ட் டாக் வளர்த்துட்ருக்கீங்க, ஸோ அதுக்கு நீங்கள் பப்பீஸுக்கு இப்போது கொடுக்காமல் வளர்த்துட்ருக்கீங்க டிவார்மிங் அப்படின்னா என்னெல்லாம் தப்பு நடக்கும், அது மாதிரி இனிமேல் உடனே கொடுக்கணும், அதுக்கு இதெல்லாம் செய்யணும், அதில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்ஸோ கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஓகேயா? ஃபஸ்ட் திங், இப்போ இந்த டிவார்மிங் ப்ராசஸில் மேஜராக பப்பிலேருந்துட்டே கரெக்டாக கொண்டு போகிறது தான் ரொம்ப நல்ல ஒரு விஷயம். டாக்டர் பிரசன்ட் படி டிவார்மிங் எடுக்கக்கூடியது ஒரு மேஜரான ஒரு திங், அதையும் நான் ஃபஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதில் பப்பிஸுக்கு நம்ம இப்போ எப்படி டிவார்மிங் கொடுப்போம்னா, இப்போ ஒரு ப்ரீடர் இருக்கட்டும், இப்போ இல்லை ஃபஸ்ட் பப்பி வளர்க்குறவங்களாக இருக்கட்டும், ஒரு பெர்த்திங் ஸ்டேஜ்லேருந்துட்டு ஒரு 30 டேஸ்க்கு அப்புறம் தான் எடுப்பாங்க. 30 டேஸ்க்கு முன்னாடி 35-40 டேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 30 டேஸ்க்கு முன்னாடி 15 டேஸில் ஃபஸ்ட் வேக்சின், 15 டேஸில் ஃபஸ்ட் டிவார்மிங் உள்ள மருந்து, 30 டேஸில் செகண்ட் டிவார்மிங் உள்ள மருந்து, இது ரெண்டுமே ட்ராப்ஸ் கணக்காக ப்ரீடர்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. யாருமே கொடுக்காமல் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்காமல் கொடுத்தாச்சுன்னா அதோடைய வாலில் முடி இருக்காது, அது மாதிரி பப்பீஸ் ஒழுங்காக ஃபுட்டு சாப்பிடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். எதுக்குமே நம்ம வாங்கினதுக்கு பிறகு, ஓன் பண்ணதுக்கு பிறகு பப்பியை ஒரு 45 டேஸில் கண்டிப்பாக தேர்ட் டிவார்மிங், அதாவது நீங்கள் உங்கள் கணக்கில் ஃபஸ்ட் டிவார்மிங்னே வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டிவார்மிங்க்கு நீங்கள் ப்ராப்பராக டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போகணும், டாக்டர் கரெக்டான செரப் கொடுப்பாங்க. அதில் அவங்க சொல்கிற குவான்டிட்டி ஆஃப் எம்எல் தான் கொடுக்கணுமே தவிர, அதிகப்படியான இது கொடுத்துச்சுன்னா இல்லை அதிகப்படியான ஒரு ரேஷியோ போனாலும் ஒரு தப்பான ஒரு இதில் கொண்டு போய் முடியும். ஸோ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், கரெக்டான எம்எல் கொடுக்கணும். இப்படி பப்பியாக இருக்கும்போது 15 டேஸ் வரைக்கும் 6 மாதம் வரைக்கும் சிறப்பு கொடுக்கணும், அதுக்கப்புறம் அடல்ட் ஆகினதுக்கப்புறம் டேப்லெட் கொடுக்கணும். இன்னொரு விஷயம், அதாவது பப்பியாக இருக்கும்போது, அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒருக்கா டாக்டர் பிரசன்ட் படி ஒரு மருந்து வாங்கிடுவாங்க, வாம்ஸுக்குள்ள டிவார்மிங் உள்ள மருந்து வாங்கிடுவாங்க. அந்த மருந்தை அதே இன்னொரு மெடிக்கல் ஷாப்பில் இருந்துட்டு வாங்கி திரும்ப அதை அப்படியே ரீசைக்கிள் பண்ணுவாங்க. அது ரொம்பவே தப்பான விஷயம். கரெக்டாக டாக்ஸுக்கு சைஸ் வராமலும் பப்பீஸை சாப்பிடாமல் இருக்கக்கூடியதுக்கும், அது மாதிரி அதோடைய வேஸ்டஸில் வாம்ஸ் எல்லாம் மருந்து கொடுத்தும் காணப்படுறதுக்கும் இதுதான் சொல்யூஷன். அதாவது இதுதான் இந்த விஷயந்தான் தான் வந்திருக்கு. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு உடம்பில் டாக்ஸோடைய உடம்பில் ஒரு டைப் ஆஃப் வார்ம்ஸ் மட்டும் இருக்காது, ஹூக் வார்ம், ரவுண்ட் வார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 வார்ம்ஸுக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு கொடுக்குறது ஒரு விதமான ஒரு வார்ம்ஸ் இறக்குறதுக்காக இருக்கும், அடுத்து கொடுக்குறது இன்னொரு விதமான ஒரு வார்ம்ஸை டெத் ரேஷியோவில் போகுதுக்காக இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஒரே வார்ம்ஸை கண்டினியூ, ஒரே வார்ம்ஸுக்கான மருந்து மட்டும் கொடுத்துட்டு இருந்தாலும் ஒரு தப்பான ஒரு ரேஷியோவில் முடியும். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் டாக்டர் டிசிஷன் படி ஃபாலோ பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா டாக்டர்ஸ் எல்லாமே சின்ன ஒரு பப்பிக்கு ரொம்ப டோஸ் கூடதோ அடுத்தடுத்த செக்ஷன் உள்ளதோ கண்டிப்பாக ப்ரிசீட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம மைண்டில் வச்சுட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுபடி ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக டாக்டர் கன்சல்டிங் எடுத்துகிட்டு நீங்கள் டிவார்மிங் மருந்து கொடுங்க உள்ளதை நான் சொல்லிடுவேன். அதாவது அதுக்கப்புறம் டிவார்மிங் இவ்வளோ நாள் பண்ணாமல் இருந்தாச்சுனாலும் நீங்கள் பதட்டப்பட வேண்டாம், இனிமேல் ப்ராசஸிங்கை கரெக்டாக நீங்கள் பண்ணுங்கள். அது மாதிரி நம்ம இந்தியன் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கறிவேப்பிலையெல்லாம் நம்ம கறிக்கு அது மாதிரி மீனுக்கு இதெல்லாம் அரைச்சி கொடுக்குறதுனால அதில் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது இல்லைன்னு கிடையாது. இருந்தாலுமே நம்ம ப்ராப்பராக செய்ய வேண்டியது, நம்ம ஒரு மனசாட்சிக்கு ப்ராப்பராக எல்லா விஷயமும் செய்ய வேண்டியதுக்கு நம்ம கரெக்டாக அந்த வார்ம்ஸுக்குள்ள மருந்து கொடுக்குறது ரொம்ப நல்லது. அது மாதிரி நான்வெஜ் நிறைய வைக்கக்கூடிய டாக்ஸுக்கும் இந்த ஒரு விஷயம் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக வரக்கூடிய சான்ஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நான் ப்ராப்பராக டிவார்மிங் கொடுத்து வளர்க்குறது ரொம்ப நல்லது. டிவார்மிங் கொடுக்காமல் இருந்தாச்சுன்னா என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னா, பப்பி ஒழுங்காக சாப்பிடாது, கரெக்டாக மோஷன் போகாது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அது மாதிரி அதாவது மோஷனாக ரொம்ப லூஸாக அந்த மாதிரியெல்லாம் போகிறது இல்லை. இதோடைய டிவார்மிங் பண்ணாமல் இருக்கக்கூடிய சயின்ஸு, பப்பி ஃபுட்டே எடுக்காது, அது மாதிரி ஃபுட்டு எவ்வளோ எடுத்தாலும் சைஸ் வராது. அதாவது நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியாக இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்க எவ்வளோ 1-2 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக் இருக்குது. ஸோ எவ்வளோ காஸ்ட்லியாக டாக் வாங்கினாலும் இந்த டிவார்மிங் ப்ராசஸ் உள்ள கரெக்டாக இல்லாமல் இருந்துச்சுன்னா கரெக்ட் சைஸஸ் நீங்கள் வாங்கக்கூடிய டாக்ஸுக்கு வராது. அதை நான் மேஜரான ஒரு விஷயமாக நோட்டீஸ் பண்ண விரும்புகிறேன். அதாவது அது என்னென்னா, நீங்கள் என்ன ஃபுட்டு கொடுத்தாலும் அந்த ஃபுட்டை இந்த வார்ம்ஸ் தான் எடுத்துக்குமே தவிர ஒரு 20-25% தான் இதோடைய உடம்புல வெயிட்டு காட்டும். இது எல்லாமே என்ன தான் கொடுத்தாலுமே வயிறு மட்டும் கொஞ்சம் இதுக்கு பெருசாக இருக்கும், உடம்பு கரெக்டாக லீனாக அப்படி இருக்கும். அதுக்கு காரணம் இந்த வார்ம்ஸ் இருக்கிறதுனால, வார்ம்ஸ் பறக்கனால, இந்த மாதிரி விஷயங்கள்னால வரக்கூடியது தான் இந்த ஒரு கேட்டகரி. ஸோ டிவார்மிங் உள்ளது டாக்ஸோடைய என்டையர் லைஃப்பில் ரொம்ப மஸ்டான ஒரு திங். அது மாதிரி ப்ராப்பராக நம்ம ஃபுல்லாக, அதாவது 6 மாதத்துக்கு பிறகு டேப்லெட்டு வெயிட்டை அனுசரித்து, இப்போ ராட்வீலர்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு 30 கிலோக்கு மேலே இருந்துச்சுனா 2 டேப்லெட் கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். டோவர்மேனாக இருந்துச்சுன்னா ஒரு டேப்லெட், ஒரு ஏஜ் ஆஃப் லிமிட்டுக்கும் அது மாதிரி இந்த வெயிட் அனுசரித்து டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்து ப்ராப்பராக இருந்தீங்க, அதுக்கு பிறகு ஒரு மாதம் இருக்க டேப்லெட் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் 2 மாதம், அதுக்கப்புறம் 3 மாதம், இந்த மாதிரி ஒவ்வொரு டைமுக்கும் ரேஞ்ச் ஆஃப் டைம் மாறும். ஸோ இதுக்கு டாக்டர் கன்சல்ட் பண்ணி ப்ரிஸ்கிரைப் பண்ணி வாங்குறது
ரொம்ப நல்லது. நம்மளாக தெரிஞ்சிக்க நம்மளாக ஓனாக டிசிஷன் எடுத்து பண்ணக்கூடாது. அது மட்டும்தான் என்னுடைய சஜஷன். அவர் பண்ணி நிறைய பேர் ஒரு நல்ல ஒரு டாகாக இருக்கும் ஒரு டெத் ரேஷியோவில் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அவங்களே உருவாக்கி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய நான் பார்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் தவிருங்க. அது மாதிரி நான்வெஜ் கொடுக்குறவங்க கண்டிப்பாக என்னை எக்ஸ்ட்ராவாக இந்த டிவார்மிங் ப்ராசஸில் கரெக்டாக இருக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். அது மாதிரி மீட்டெல்லாம் இது ராவாக கொடுப்பாங்க, நல்ல உடம்பு வைக்கணும், அவங்களும் ரொம்ப கவனமாக இந்த டிவார்மிங் உள்ளது இருக்கணும். அது மாதிரி டிவார்மிங் ப்ராசஸில் பப்பிலேருந்துட்டு ஆரம்பித்து இப்போ அடல்ட் டாக் வரைக்கும் உள்ளதுக்கு சிறப்பு டேப்லெட்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் பப்பிலேருந்துட்டு ஒரு டாக்கு பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னாச்சுன்னா ப்ராப்பராக அதோடைய ஃபுட்டில் எல்லாமே நிறையவே மெயினாக ஒரு மஞ்சப்பொடி கொஞ்சம் அதிகமாக போடுறது நல்லது. ரெண்டாவதாக மேஜரான ஒருத்திங்க கறிவேப்பில் அரைச்சி ஏதாவது ஒரு கூட்டு கூட இல்லைன்னா ஏதாவது ஒரு அவங்களுடைய இதுக்கு கூட மிக்ஸ் பண்ணி அரைச்சி அதை தூவி அந்த மாதிரி பண்ணுறது நல்லது. அப்போ டெய்லி ப்ராசஸிங் போயாச்சுன்னா அதோடைய வாம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இது, ஏன்னா ஒரு ஓவர் டோஸ் ஆகி அந்த மருந்து நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணணும். இப்போ ஒரு பெரிய டாகாக நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராசஸை மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதை தாண்டி வாம்ஸுக்கான மருந்து ப்ராப்பராக கொடுத்து வளர்த்தா தான் ஹைட்டும் வெயிட்டும் ப்ராப்பராக வரும். இப்போ ஒரு வயசு வரைக்கும் நீங்கள் வாம்ஸுக்கான மருந்தே சில பேர் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படின்றபோது எவ்வளோ தான் காசு கொடுத்து பப்பி வாங்கினாலும் அது கரெக்டான ஒரு சைஸ் ரேஷியோவில் வராததுக்கு காரணம் இதாக தான் இருக்கும். அப்படி இருந்தாச்சுன்னா அது பரவாயில்லை இருக்கட்டு. இனிமேல் நம்மளுடைய டாகோடைய ஹெல்த்துக்கு நம்ம மேஜரான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ராப்பரான ஒரு டிவார்மிங் கொடுத்தா மதி, பப்பி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு மேஜர் ரீசன் நான் என்ன சொல்லுவேன்னா டிவார்மிங்ஸு கரெக்டாக இல்லாத டாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனை. ஃபஸ்ட்டு மேஜராக பண்ண வேண்டியது வேக்சின். அதே மாதிரி தான் இந்த டிவார்மிங் ப்ராசஸ். இந்த ரெண்டு விஷயமும் கரெக்டாக இருந்துச்சுனாலே ஒரு டாக் ஒரு ஆரோக்கியமாக இருக்குன்னுள்ளதுக்கு ஒரு 100% ஒரு ஷியூரிட்டி நான் தருவேன். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் இந்த லைஃப் லாங் இந்த டாக்ஸோட என்டையர் லைஃபுக்கு மேஜரான திங்க இந்த டிவார்மிங், அது மாதிரி கரெக்ட் வேக்சினேஷன், அது மாதிரி ஒரே விதமான ஃபுட்டு ஃபாலோ பண்ணுறது. இப்போ நிறைய பேர் மசாலா ஆட் பண்ண ஃபுட்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் இல்லாமல் ஒரே விதமான ஃபுட் ஃபாலோ பண்ணி கரெக்டான டிவார்மிங் ப்ராசஸோடு இருந்துச்சுன்னா பப்பி நல்லபடியாக இருக்கும். அது மாதிரி ஏன் நான் இந்த ஃபுட் ஷெட்டில் உள்ளாடி கொண்டு வந்தேன்னா, இப்போ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் சிக்கனும் இன்னொரு நாள் பீஃபும் அப்படி இன்னொரு நாள் மொத்தமாக வேறு எதுவும் கொடுத்தீங்கன்னா அது ஒரு அன்பேலன்ஸ்டு டைட்டாக இருக்கும் இந்த பப்பீஸோடைய ஃபுட் ஷெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அது அப்படி பண்ணாமல் டிவார்மிங் கொடுக்குறவங்களுக்கு இந்த ஃபுட் ஷெட்லேயும் கரெக்டான ஒரு குவான்டிட்டி ஆஃப் இது போகணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஃபுட் ஷெட்யூல் எப்படி கொடுக்கணும் பப்பீஸ்லேருந்து அடல்ட் வரைக்கும் உள்ளதுக்கு நம்ம சேனலில் தனியாக வீடியோஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு பேக்கில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ இன்னொரு டாக் ரிலேட்டட் வீடியோட இல்லை நான் ஒரு வ்ளாக் ரிலேட்டட் வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன்.